பேர் சையத் ப்ரோ. இங்கே சென்னை தான் ஊர். கடை போட்டு கரெக்டாக ஒரு 2 மாதம் ஆகுது ப்ரோ. நான் வந்து பார்ட் டைம், எனக்கு வந்து 20 வயசு ஆகுது. நான் பார்ட் டைமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட் டைமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃபுட்டுக்கு டேஸ்ட்டு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் கஸ்டமர் ப்ரைஸு ஃபுல்லு 360 கொடுக்குறோம் ப்ரோ. ½ 180 கொடுக்குறோம், ¼ 90 கொடுக்குறோம். என்னடா ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஹையாக இருந்தாலும் பெஸ்ட்டாக தருவோம், நாங்கள் கொடுக்குறது தரமாக தருவோம். இந்த மற்ற கடை மாதிரி அஜினமோட்டோ அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ, என்ன ஒரு இதில் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் தருவோம் ப்ரோ. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம எப்படி சொல்கிறது, எவ்வளோனா சாப்பிட்லாம், பட் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது. அதனால தான் நம்ம கடைக்கு மேலேயே போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மசாலாலாம் இப்படி கடையில் வாங்கி அப்படியே மேரினேட் பண்ணிடுவீங்களா? கடையில் வாங்கி அப்படியெல்லாம் மேக்னேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. நம்ம ப்ரிப்ரேஷனே டோட்டலாக 4 hours எடுக்கும். சிக்கன் கிளீனிங் 2 hours எடுக்கும், மேக்னேஷன் ஒரு 4 hours. நல்லா ஒரு 4 hours ஊறுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்குது. நம்மளுக்கு 4 hours மேக்னேட் பண்ணுறோம். நம்ம ஒரு இதுக்கும் அந்த மசாலா உள்ளே இறங்கணும். நம்ம கஸ்டமர் சாப்பிட்டு ஒரு வார்த்தை இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பான்லாம் சொல்லணும். நம்மளுக்கு டோட்டலாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கஸ்டமர் தான். நம்ம பணம் அது இது அதெல்லாம் செகண்டரி ப்ரோ. நம்ம டேஸ்ட்டு, நம்ம கொடுக்குற தரம் அதுதான் ப்ரோ. ப்ளஸ் நம்ம வேறு என்ன சொல்கிறது, நம்ம யூனிக்காக சொல்ல போனால் நம்மகிட்ட ஸ்பைசி பாபிக்கு இருக்குது, பெப்பர் பாபிக்கு இருக்குது. ரெண்டும் சேம் ரேட்டாக தான் தரும். மற்ற கடை மாதிரி இது ஒரு ரேட் அது ஒரு ரேட்டுலாம் தரதில்லை. ரெண்டும் சேம் ரேட்டாக தான் கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம நீங்கள் கஸ்டமர் ஒரு நாள் இவங்க இன்றைக்கி இது குறை இருக்குது, இன்றைக்கி அது குறை இருக்குன்னா மற்ற நாள் அப்படியே ரெடி பண்ணின்னு ஃபாலோ பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ண போயிடுவோம் ப்ரோ. நம்ம எதுவும் புதுசாக நம்ம எக்ஸ்ட்ரா டிஷ் ஆடிங் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரெண்டே டிஷ்ஷு தான். நம்ம கஸ்டமர் 2 dishes தரனாலும் நல்லா தரமாக தரணும். அந்த மாதிரி தான் ப்ரோ பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா இவன் பேண்ட் ஷர்ட் போட்டு சானியா மிர்சா மாதிரி டென்னிஸ் பேட்டை அடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தீங்களா? இது டென்னிஸ் பேட் தான் கிடையவே கிடையாது. இது வந்து இந்த பாபிக்யூ போடுறாங்களே அதோட இது என்ன சொல்லுவாங்க, பாபிக்யூ ராடு. எஸ் இப்போ தெரியுது மூடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த சானியா மிர்சா எனர்ஜி லெவல் வேணுன்றதுக்காக வந்துட்டு நான் ஆலந்தூரில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்கனா ஸ்மோக்கி பாபிக்யூ. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஆலந்தூர் ரவுண்டானா இருக்குல்ல, இந்த கண்டோன்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே சேம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் வந்தீங்கன்னா ரவுண்டானா பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கடை இருக்குது. இந்த ஸ்மோக்கி பாபிக்யூட ஸ்பெஷல் என்னென்னா, 360 rupees ஸ்பெஷல் ஸ்பைசி பாபிக்யூ கொடுக்குறாங்க, அண்ட் வந்துட்டு பெப்பர் பாபிக்யூ கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஓகே, இது எல்லாமே பெட்டராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம், அது எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் நான் வந்து என்னென்னா, என் முன்னாடி ஒரு சின்ன வயசு சிண்ட்ராஸே பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, 20 வயசு தான் ஆகுது, ஐடி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் பார்ட் டைமாக, சாரி ஃபுல் டைமாக அங்கே வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக இப்போ இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது. ஆக்சுவலி வந்து நான்லாம் 20 வயசில் என்ன பண்ணேன்ட்டு எனக்கே தெரியல. எதிர்த்து விட்டு ஆண்டி எப்போ எட்டி பார்க்கும், எப்போ சும்மா ஜாலியாக சுற்றி வரலாம், பகுதி விட்டு ஃபிகரை எப்போ சைட் அடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தா. ஆனால் இவர் என்னடனா 20 வயசுலேயே ஐடிஐ முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இப்போது வந்துட்டு ஒரு யங் ஆண்டர்பிரனராக நின்றுட்டுருக்காரு. ஃப்யூச்சரில் எலான் மஸ்கா மாறுறது கூட வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஓவர் பில்டப்பாக இருக்கிறா, கொடுத்த காசு மேலே கூறண்டா கொய்யா அப்படின்றது நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற இந்த பாபிக்கியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஃப்யூச்சரில் என்னோடய பெஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கிறது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக மாறி இருக்கணும், அண்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்றதான் என்னுடைய இவங்களுக்கு விஷஸ். ஸோ வந்துட்டு நீங்களும் இவங்களை இந்த யங் டேலண்ட் பீப்புள் வந்துட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு நீங்களும் விஷ் பண்ணலாம் இவங்கள. ஸோ இவருடைய நேம் என்னென்னா சையத், ஸ்மோக்கி பாபிக்யூ. ஸோ இங்கே எங்கே இருக்குன்னா ஆலந்தூர் ரவுண்டான பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு சொல்கிறேன், ஸ்டே டியூன். ஸோ மை டியர் மக்களே, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இப்போது வெயிட் பண்ணதுக்கு உண்டான பலன் கிடைச்சிச்சு. பிகாஸ் நம்ம வந்துட்டு நார்மலாக போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றப்போ இந்த கிரில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் அந்த கேஸில் வச்சு கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி பாபிக்குலாம் சாப்பிட்றப்போ அந்த சாக்கோலில் பண்ணுறப்போ ரியல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த நல்ல டேஸ்ட்டுக்காக எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. நான் ரொம்ப நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணதான், பட் ஆனால் அதோட டேஸ்ட் வந்துட்டு ஒர்த்தியாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸும் வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்தீங்கன்னா நினைப்பீங்களே. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்குறதுனால எனக்கு தெரியும். நீங்கள் போய்ட்டு எனக்கு உடனே கொடு, இப்போவே கொடு, இப்போவே கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கோலில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு போகிறவங்களாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட அந்த டேஸ்ட்டான ஃபுட்டு கிடச்சிருக்கு, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எப்போ கிரில்லாக இருக்கட்டும் பாபிக்யூவாக இருக்கட்டும் மயோலை சும்மா அப்படியே குளிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மயோலை குளிப்பணுன்னு ஷாக்காகி பார்க்குறாரு, டே இருக்குது இவ்வளோ தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. எஸ் போதும்.
ஏன்னா நமக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கெல்லாம் வந்துட்டு மையம் இருக்கணும் இல்லையா. அந்த லெக் பீஸ் எப்பவுமே வந்துட்டு அப்படியே எடுத்து, என்ன ஒரே ஒரு குறை வந்துட்டு லெமன் மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செம்மையாக அல்டிமேட்டாக இருந்திருக்கும். அஜித் கூட அனுஷ்கா டூயட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மயில் நல்லா இந்த லெக்கு முக்கி பக்கா ஹோம்மேட் ஃபுட்டு ஃபீல் ஆகுது ரொம்ப. இது ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பைசி பாபிக்யூ இது, பட் ஆனால் அந்த ஸ்பைசின்னு மச்சான் அள்ளி போடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த காரத்தெலாம் நிறைய வாரி போட்டு சாப்பிட்றதுக்கே வந்துட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஃபீலுமே வந்துட்டு இல்லை. ஸ்பைசி பாபிக்யூன்றதுக்கு நேம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கரெக்டாக ஓரளவுக்கு அந்த ஸ்பைசினஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு சாப்பிட்றப்ப இந்த தொண்டை எரிச்சல் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் போயிட்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும்ல, ஸ்பைஸியாக போடுங்க அப்படின்னு ஒன்னே இதோ இதை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ மிளகாத்தூள் அள்ளி கொட்டுறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பட் இதில் வந்து அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் எலும்பு லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, பட் அந்த மேலே இருக்க ஃப்ளஷ்லாம் பாருங்கள், கடிச்ச சக்கையை காமிக்கிறியாடா அப்படின்லாம் திட்டாதீங்க. ஸோ வந்து அது பயங்கரமாக சூப்பராக அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு. சி அவர் சொன்ன மாதிரி ஸ்பைசி பாபிக்யூவாக இருக்கட்டும், அப்புறம் பெப்பர் பாபிக்யூவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு ஒரே ரேட்டு தான், எதுவுமே பாரபட்சமே இல்லை. ஃபுல் வந்துட்டு 360, கோட்டேர் 180, ஆஃப் 90. எஸ் கரெக்ட். நான் கூட ஆக்சுவலி வந்து நம்ம மேக்ஸில் வந்துட்டு ரெண்டு அட்டம்ப்ட்டு, நான் கூட தப்பாக சொல்லிடணும்னு யோசித்தேன், பரவாயில்ல தப்பாக தான் சொல்லிட்டுண்ணா, தப்பாக தான் சொல்லிட்டான். ஃபுல் வந்துட்டு 360, ஆஃப் 180, குவார்ட்டர் 90. எஸ் மைய ஹோம் மேட் ப்ரிப்பரேஷன் அப்புறம் எல்லாமே ஹோம் மேட் தான், எல்லாமே ஹோம் மேட் தான். எங்க ஃபியூச்சரில் ஃபிஷ் கூட வரலாம், ஃபியூச்சரில் ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபிஷ் பாபிக்கு வந்துட்டு மெதன்னே வந்துட்டுருதான். இப்போ தான் பழுவேர் கடலாம் தாண்டி காஷ்மீர் ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கான், அது மாதிரி தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 20 வயசில் வந்துட்டு இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இது போக இன்னொரு பிரான்ச்சும் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாராம். அது என்னென்னா, இது சிக்கனுக்கு சிக்கன் லவர்ஸ்க்கு ஃபுல்லாக இது, அந்த மாதிரி பீஃப் லவர்ஸ் இருக்கிறீங்கள. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பீஃப் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு பீஃப்க்கு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அது சீக்கிரமாக எவ்வளோ நாள் ப்ரோ ஆகும்? இன்னொரு 1 வீக்கில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெப்பர் பாபிக்கு வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த தைஸ் பகுதி தானே ப்ரோ இது, தைஸாக செஸ்டா ப்ரோ இது. ஸோ கோழியோட மார்பகத்தை பொழந்து போட்டு வச்சுருக்காங்க, இதில் நிறைய அந்த பெப்பர்லாம் தூவி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்றப்போ வந்துட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த பெப்பருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம ஜூஸியாக இருக்குது உண்மையாகவே வந்துட்டு. ஆக்சுவலாக வந்து நான் ரிவ்யூ பண்ணேன், கடைக்கு வந்துட்டு சூப்பராக சொல்லணும் அப்படின்றதுலாம் இல்லை, பிகாஸ் வந்து நம்ம பாஷா மாதிரி நான் வந்து இதுக்கிட்ட வேலை செய்கிறோம்ல, இதுக்கிட்ட வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அதை நான் ஹானஸ்டாக உங்களுக்கு சொல்லிடுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி வந்துட்டு இந்த க்ரீன் சட்னியும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக இருந்துகிட்டு இருக்குது, பட் நம்ம மையோ லவர்ன்றதுனால அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதிலே தான் இருக்குது. அல்டிமேட்டுங்க முதல்ல சின்ன காலந்தாலும் நல்லா இருக்குறாப்பா அப்படின்ற மாதிரி, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சின்ன ஒரு சின்ன ஸ்டாலாக இருந்தாலும் கொடுக்குற ஃபுட்டு வந்துட்டு ஹை குவாலிட்டி ஃபீல் இருக்கு, டேஸ்ட் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு யாராச்சும் இந்த கிண்டி சைடோ இல்லை இந்த பல்லாவரம் இந்த ஆலந்தூர் இந்த மடிப்பாக்கம் இந்த சைட்லாம் யாராச்சும் போகிறவங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஆலந்தூர் ரவுண்டான பக்கத்துலேயே தான் இந்த ஸ்டால் இருக்குது. டெஃபினட்டாக இந்த
இன்னொன்று சொல்லியிருந்தாரு, ஃபீல் த ஹீட்டா, எஸ் ஃபீல் த ஹீட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்னா, இந்த ஃபுல்லாக வந்துட்டு எப்போ வந்து கேட்டாலும் வந்து சுட சுட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக வந்துட்டு நம்மளுடைய டேஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் ஃபீல் பண்ணுங்கிறோம், ஸோ ஃபீல் பண்ணி சாப்பிட்ணும், அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன்மே வச்சுருக்காங்க, ஃபீல் த ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்மோக்கி பாபிக்யூவில் வந்துட்டு மஸ்ட் ட்ரைங்க, இந்த ரெண்டுமே பெப்பர் பாபிக்யூவாக இருக்கட்டும் அந்த ஸ்பைசி பாபிக்யூவாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபுட்டு அந்த வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஃபுட்லாம் வந்துட்டு, ஐ மீன் இது யூனிக்கான ஃபுட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி யூனிக்கான பீப்புள் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ சின்ன பசங்களாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் வருத்தப்படாதீயே அப்படின்ற மாதிரி, ஏன்னா இந்தியாவோடைய ஃப்யூச்சரே இவங்க தான் அப்படின்ட்டு பில்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இவங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் வந்துட்டு யங் ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்லாம் உருவாவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் வந்துட்டு சின்ன பையன்தான், பார்க்கறது கொஞ்சம் கிழடு கட்ட மாதிரி தெரியும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க பெருசாக. ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல ஃபுட்டோட, நல்ல ரெஸ்டாரண்ட்டோட, நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கடையோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டேட்டிங் பண்ணி நான் உங்கள் விஜய்.